2020-ஆம் ஆண்டுக்கான இயற்பியல் நோபல் பரிசு மூன்று விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிப்பு. கருந்துளை மற்றும் விண்மீன் திரளின் மையப்பகுதி பற்றிய ஆய்வுக்காக அறிவிப்பு. சீர்திருத்த முயற்சியாகவே வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. விளை பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் விற்கும் சுதந்திரம் விவசாயிகளுக்கு கிடைத்திருப்பதாகவும் விளக்கம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு இந்த ஆண்டே நடைமுறைக்கு வருமா? ஆளுநரின் ஒப்புதலை பொறுத்தே முடிவு என அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கம். மருத்துவ மேற்படிப்பு முடிப்பவர்கள் 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனையில் கட்டாயம் பணியாற்ற வேண்டும். தமிழக அரசின் உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக உயர்கல்வித்துறை சார்பில் கருத்து கேட்பு கூட்டம். தமிழகத்தில் இருமொழி கொள்கையே நீடிக்க வேண்டும் என பெரும்பாலான பெற்றோர் கருத்து. தடையை மீறி பேரணி சென்ற திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட 196 பேர் மீது வழக்கு. போராட்டத்தில் ஈடுபட்ட நடிகை குஷ்பு, நடிகர் விஜயவசந்த் மீதும் வழக்கு. ₹1 கோடி ஏலம் போகும் கிளை செயலாளர் பதவி. ஸ்டாலினை கேள்வி கேட்டு திமுகவினர் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு. சென்னையில் வழக்கறிஞர் கொலை வழக்கில் 8 பேர் நீதிமன்றத்தில் சரண். சந்தேகத்தின் பேரில் மேலும் 9 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை. நாகர்கோயில் அருகே விவாகரத்து கோரிய மனைவி மீது தாக்குதல். அலுவலகத்திலேயே வைத்து கத்தியால் சரமாரியாக குத்திய கணவன். திரையரங்குகள் செயல்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. ஒவ்வொரு காட்சிக்கும் இடையே கிருமி நாசினியால் சுத்தம் செய்ய அறிவுறுத்தல். ஹத்ராஸ் இளம்பெண் சடலத்தை இரவோடு இரவாக எரித்தது ஏன்? உச்சநீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேச அரசு விளக்கம். நடிகை சுஷாந்த் மரண வழக்கில் காதலி ரியாவின் காவல் நீட்டிப்பு. அக்டோபர் 20 வரை நீட்டித்து மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நடிகை காஜல் அகர்வாலுக்கு வரும் 30ஆம் தேதி மும்பையில் திருமணம். தொழிலதிபரை கரம் பிடித்த பிறகும் நடிப்பை தொடரப்போவதாக ட்வீட்.